ஹாய், எங்கள் அம்மா வீட்டில் சின்னதாக ஒரு இடம் இருக்குது, செடி வளர்க்கல. அதில் நான் என்னெல்லாம் செடி வச்சுருக்கேங்க பார்க்கலாம். எங்களோட குட்டி கார்டனுக்கு வெல்கம். இந்த தொட்டியில் இருக்கிறது கரும் துளசி செடி, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ரோஜா செடி, இந்த கொடி மாதிரி பறந்துட்டுருக்கிறது வாட்டர் மெலாம். அப்புறம் இது நான் ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்து பருப்பு கீரை. அப்புறமா இது கத்தாறு. இந்த செடி வந்து நாட்டு மிளக தக்காளி. இது வந்து கொஞ்சம் தாங்க போட்டேன், அப்படியே அந்த பழம் விழுந்து விழுந்து எவ்வளோ செடி வந்துருச்சுன்னு பாருங்கள். பார்க்கவே பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குங்க. இந்த தொட்டியில் பச்சை மிளகாய் விதை போட்டிருக்கேன், நிறைய செடி வந்துருச்சு. இது பெருசாகவே எடுத்து அந்த கீழே வச்சுருவோம். இது வந்து ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி செடி, இதோட பூ வந்து லைட் ரோஸாக இருக்கும். கீழே சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் பருப்பு கீரை. இந்த மூணு செடியும் வந்து நாட்டு கத்திரிக்காய், இது நாட்டு தக்காளி செடி, இது டார்க் ரெட் ரோஜா பூ செடி, இது மாதுளை மரம். மாதுளையில் இப்போ தான் பூவெல்லாம் வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது பாம்பு கத்தாக, இது கற்பூரவதி செடி, நிறையா இருந்துச்சு, எங்கள் அம்மா கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இதே இந்த பானையில் இருக்கிறதும் குறுந்துளசி செடி தான். அப்புறமா இப்போ தான் புதினா கொஞ்சம் நட்டு வச்சுருக்கோம், ஆல்ரெடி ஒரு ரவுண்டு எடுத்துக்கிட்டோங்க. வெளியில் இருக்கிற தொட்டியில் இருக்கிறது க்ரோட்டன்ஸ் லில்லி. ஸோ இதுதான் என்னோடய சின்ன கார்டன். நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கீரை காய்கறி செடியெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சின்ன இடத்துல வேற என்ன செடி வளர்க்கலான்னு சஜஷன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.